நண்பர்களே நீங்க யூடியூப்ல அதிக நேரத்தை செலவிடுறீங்களா செலவிடக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படி சொல்லலாம் இந்த வீடியோல நாலு அருமையான செட்டிங்ஸ் உங்களுக்கு நான் காட்ட போறேன் இந்த நாலு அருமையான செட்டிங்ஸும் முத்தான செட்டிங்ஸ் சொல்லலாம் அதுல ஒன்னு நீங்க இதுவரைக்கும் பயன்படுத்திருக்க மாட்டீங்க அது என்ன செட்டிங்ஸ் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க அப்பதான் அதுல விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் பயன்பெற முடியும் உங்களுடைய யூடியூப்ல அதை பயன்படுத்த முடியும் என் பேர் சையத் நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர் வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம் யூடியூப்ல நாலு செட்டிங்ஸ் சொல்லியிருந்தேன் அதுல ஒன்னு புதுசு மூணு பழசு கண்டிப்பா ஒன்னு சொல்லிட்டு நான் போயிருக்கலாம் பட் அந்த ஒரு செட்டிங்ஸ் சொன்னா உங்களுக்கு புரியாது ஏன்னா அந்த பழைய மூணு செட்டிங்ஸ் சேர்த்து சொன்னா தான் கண்டிப்பா இந்த செட்டிங்ஸை பத்தி உங்களுக்கு நீங்க முழுமையா தெரிஞ்சுப்பீங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு செட்டிங்ஸை பத்தியா பார்த்துட்டு இடையில அந்த புது செட்டிங்ஸை சொருகுனா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசனை பண்ணேன் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ நீங்க பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்குறேன் ஒன்னே ஒன்று தாங்க லைக்ஸ் போட்டுருங்க போட்டுட்டீங்கன்னா அடுத்தடுத்து புது புது வீடியோவை வந்து போஸ்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் புது புது கண்டென்ட் யாருமே வந்து இது வரைக்கும் யூடியூப்ல போடாத கண்டென்ட்டை போடணும் எனக்கு ஒரு எனர்ஜியை தூண்டு அதுக்காக தான் வந்து ஒரு லைக் போட்டு அப்படி போயிருங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல முதல்ல நம்ம பார்க்க போற செட்டிங் ரிமைண்ட் மீ டு டேக் எ பிரேக் ஸோ இந்த ஃபியூச்சர் யூடியூப்ல இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க ஒருவேளை நீங்க பார்த்துட்டு அப்படி போயிருக்கலாம் இல்ல நீங்க பயன்படுத்திருக்கலாம் ஸோ அதை பத்தி நான் சொல்லிடுறேன் ஏன்னா தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கங்க தெரியாதவங்க பிரச்சியா பாருங்க ஸோ ரிமைண்ட் மீ டு டேக் எ பிரேக் நீங்க யூடியூப்ல ரொம்ப வீடியோவை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துக்கிட்டே இருக்கீங்க டைம் போறதே தெரியல பட் இந்த ஃபியூச்சரை நீங்க எனேபிள் பண்றது மூலமா உங்களை அப்பப்போ உங்களை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும் ஸோ அந்த இன் பிட்வீன் கேப்பை வந்து நீங்க ஃப்ரீயா அப்படி யூடியூப்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துக்கலாம் ஸோ அதோட இமேஜை வந்து நான் உங்களுக்கு இங்கேயாவது இல்லை இங்கேயாவது காட்டுறேன் அந்த இமேஜ் தாங்க இது ரிமைண்ட் மீ டு டேக் எ பிரேக் ஸோ இந்த ஃபியூச்சர் எதுக்குன்னா நீங்க தொடர்ச்சியா வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க கேப்பே இல்லாம அதுக்காக இந்த செட்டிங்ஸ் இந்த செட்டிங்ஸை நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டா இது ஆஃப்ல வரும் எனேபிள் பண்ணிக்கோங்க ரெண்டாவதா யூடியூப்ல பார்க்க போற செட்டிங்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா டிசேபிள் சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் ஸோ இந்த ஃபியூச்சர் எதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க ஏதாவது கலக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஏதாவது பண்ணிருக்கலாம் அந்த டயத்துல பாத்தீங்கன்னா பொட்டு 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 பொட்டுன்னு சொல்லிட்டு அந்த நோட்டிபிகேஷன் வந்து விழுந்துகிட்டு இருக்கும் ஸோ நீங்க பார்க்கக்கூடிய வீடியோவுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலா கூட போகலாம் அதுக்காக உள்ள ஃபியூச்சர் தான் டிசேபிள் சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் அதோட இமேஜை வந்து இங்கிட்டு இல்லைன்னா இங்கிட்டு கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஃபியூச்சரை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் மூணாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு டைஜஸ்ட் ஸோ இந்த ஃபியூச்சர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்ல யூடியூப் சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டர் எப்பெல்லாம் வீடியோவை அப்லோட் பண்ணுறாரோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பொத்து பொத்து பொத்துன்னு உங்கள் மொபைலில் வந்துவிடும் அதாவது நீங்கள் உங்களுடைய மொபைலில் வேறு ஏதாவது நீங்கள் விஷயத்தை படிக்கிட்டு இருக்கீங்க அதாவது ஏதாவது நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி டைங்களில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இதெல்லாம் டயத்தில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விழுந்துகிட்டே இருக்கும் ஸோ அது கூட உங்களுக்கு இடைஞ்சலாக்கலாம் ஸோ அதோட இமேஜ் அதோட பகுதி உங்களுக்கு காட்டணுமா வேணாமா இந்த பகுதியில் இல்லைன்னா இந்த பகுதியில் செக் பண்ணுங்க அந்த இமேஜ் அப்புறம் அதில் தெரிஞ்சிருவோம் நீங்கள் எனபிள் பண்ணணுமா வேண்டாமான்னு ஸோ இந்த ஷெட்யூல்டு டைஜஸ்ட் இதுக்காகவே வந்து டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் அதை எனபிள் பண்ணிக்கலாம் நாலாவது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் யூடியூப்பில் ரிமைண்ட் மீ வென் இட் வாஸ் பெட் டைம் ஸோ இந்த ஃபியூச்சர் புதுசாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஆமாங்க புத்தம் புதுசு இந்த செட்டிங்ஸை நீங்கள் இது வரைக்கும் பயன்படுத்திருக்க மாட்டீங்க அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தாங்க மூணு செட்டிங்ஸை சொல்லிட்டு நாலாவதாக இந்த புத்தம் புதிய செட்டிங்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பயன்படுத்திருக்கவே மாட்டீங்க புத்தம் புதுசு ஸோ இது எப்படி நம்ம எனாபிள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இந்த ஃபியூச்சர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் மணிக்கணக்காக இருக்கீங்க கணக்கே தெரியாமல் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பட் உங்களுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்க வேணாமா தூங்குறதுக்கு அதுக்காக தான் இந்த ஃபியூச்சரை வந்து அறிமுகப்படுத்தினாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா 19 அதாவது ஐசோலேஷன் பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டைமே கிடையாது எந்த டயத்தில் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வழக்கே கிடையாது முழு நேரமும் இந்த இன்டர்நெட்லேயே முழுகிருக்காங்க அதுவும் யூடியூப்பில் முழுகிருக்காங்க ஸோ அந்த நோக்கத்துக்காக யூசர்ஸ்க்கு வேண்டிய இந்த ஃபியூச்சர் அறிமுகப்படுத்துகிறாங்க அதுக்கு பிறகு தான் ரிமைண்ட் மீ வென் இட் வாஸ் பெட் டைம் ஸோ இந்த ஃபியூச்சரை எனபல் பண்ணி பார்ப்போமா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய யூடியூப் ஆப்புக்குள்ளே போங்க ஓப்பன் பண்ணுங்கள் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா யுவர் சேனல் யுவர் ஸ்டுடியோ இதில் பார்த்தீங்கன்னா டைம் வாட்ச் இதில் தான் வந்து உங்களுக்கு நாலு செட்டிங்ஸ் இருக்குது அது இல்லாமல் அந்த புத்தம் புதிய செட்டிங்ஸ்க்குள்ளே டேரெக்டாக போகணும்னா இந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போயிருங்க செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே போயிருங்க இப்போ அந்த நாலு செட்டிங்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு டைம் வாட்ச் அதில் டேப் பண்ணுங்கள் டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் எவ்வளோ நேரம் செலவிட்டுருக்கீங்க ஒரு வாரம் நீங்கள் எவ்வளோ செலவிட்டுருக்கீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு இதில் காட்டிடும் ஒரு கிராஃப் மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் டு மேனேஜ் யுவர் யூடியூப்
டைம். ஸோ இதில் தான் உங்களுக்கு அந்த ஒரு புது ஃபீச்சர் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் மீ டு டேக் அ பிரேக். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ஆல்ரெடி ஒரு பழைய ஃபீச்சர் தான், நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. இது இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா டிசேபிள் சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேட், இது ஒரு பழைய ஃபீச்சர் தான், ரெண்டாவது ஃபீச்சர். அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு டைஜஸ்ட், இது ஒரு மூணாவது ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நாலாவது ஒரு ஃபீச்சருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபீச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ரிமைண்ட் மீ வென் பெட் டைம். ஸோ இந்த ஃபீச்சரை தான் வந்து இப்போ யூடியூப் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இது ஆஃபில் வரும், இது எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ரிமைண்ட் மீ வென் இட்ஸ் பெட் டைம், அதாவது ஸ்டார்டிங் டைம் எண்ட் டைம், இந்த டயத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த டைம் வரும்போது உங்களுக்கு யூடியூப் ஆட்டோமேட்டிக்கலி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதாவது நீங்கள் தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது இல்லாமல் வெயிட் அன்டில் ஐ ஃபினிஷ் வீடியோ டு ஷோ ரிமைண்டர். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரைட் டிக் கொடுத்துருக்கு டிஃபால்ட்டாக. ஸோ இது என்ன ரைட் டிக் கொடுத்துருக்குன்னா, நான் பார்க்கக்கூடிய வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிமைண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர். ஸோ இல்லை, நான் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது கூட என்னோடய டைம் நெருங்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், கரெக்டாக அந்த டைம் செட் ஆகிடுச்சு, எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இனி நீங்கள் என்ன பண்ணலாம், வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டைம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூடியூப் உங்களை ரிமைண்ட் பண்ணும், தம்பி டைம் ஆகிடுச்சு நீ போயிட்டு கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி உங்களை ரிமைண்ட் பண்ணும். இந்த ஃபியூச்சர் தான் புத்த புதிய ஃபியூச்சர், இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திருக்க மாட்டீங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், பயன்படுத்தி பாருங்கள் தேவைப்பட்டால். இந்த ரிமைண்ட் மீ வென் இட்ஸ் பெட் டைம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சொல்ல நான் மறந்துட்டேன், ஸோ உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இந்த ஃபியூச்சரை நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க, எனேபிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, இந்த மாதிரி கொடுத்துருங்க, எல்லாத்தையும் டன் கொடுத்து கொடுத்துருங்க, என் டைமிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வெயிட் அன்டில் ஐ ஃபினிஷ் வீடியோ டு ஷோ ரிமைண்டர், இதுக்கு தேவைன்னா நீங்கள் பயன்படுத்தலாம், தேவையில்லைனா அதை அப்படி விட்டுலாம். இது வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ரைட் மார்க்கில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தனா அடுத்து ஒரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகும், ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஃபார் பெட், ஹியர் இஸ் யுவர் ரிமைண்டர், அட்ஜஸ்ட் ஆர் டர்ன் திஸ் ஆஃப் இன் செட்டிங்ஸ், அதாவது நீங்கள் செட் பண்ண அந்த டைம் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை டிஸ்மிஸ் பண்ணலாம், இல்லை ஸ்னூஸ் பண்ணலாம். ஸ்னூஸ் பண்ணும்போது கீழே ஒரு மெசேஜ் வரும் பாருங்கள், இல்லை பார்த்தீங்கன்னா பெட் டைம் ரிமைண்டர் ஸ்னூசிங் ஃபார் 10 minutes அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஃபியூச்சர் ஒரு அருமையான ஃபியூச்சர் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஃபியூச்சராக இருந்தால் கண்டிப்பாக இதை எனேபிள் பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்ச அந்த 4 settings மூணு பழசு ஒன்று புதுசு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிப்பிடுங்க. அப்படியே என்னோட சேனலை பற்றி ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.